கண்ணு சாப்பிடுமா? அப்பா டாக்ஸியை ரிப்பேர் பாக்குறதுக்கு ஒர்க் ஷாப் எடுத்துட்டு போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. சாப்பிடுமா? நீ சட்னி சாப்பிடு, நான் இட்லி சாப்பிடுறேன். சமத்து சாப்பிடுமா? யார் நீ? கற்பழிக்கும் மன்னன், கலியுகத்து சாதனன், என் பெயர் கருப்பண்ணன். இட்லி சாப்பிடுறியா? நீ எதற்காக இங்க வந்தாய்? இட்லி என்று இருக்கும் என் இதயராணியே, ஏறத்தாழ 13 ஆண்டு காலமாக உன்னை போல் ஒரு அழகியை நான் பார்த்ததில்லை கண்ணே. அதற்கு காரணம் இருக்கிறது. என்ன கண்ணே? எனக்கு வயது இப்போது 13 தானே ஆகிறது. இளம் வயதை சொல்லி என் இதயத்தை கிள்ளுகிறாளே, கிள்ளுகிறாளே. நெருங்காதே. நெருங்கினால் உன் மீசையின் முகத்தில் குத்தம். என்னிடம் கற்பு என்ற பெற்றோர் கேரன் கேரனாக இருக்கிறது. உன் மீது ஊற்றி குளித்து விடுவேன் தாங்கிறது. காஷ்மீர் ரத்ன ஜபக்கால மாதிரியாக உடல் என்ன மெத்து மெத்துன்னு இருக்கின்றது பார்த்தாயா? நிஜமாவா? ஆமா, மெத்து மெத்து இல்ல. என்னை தொட்டு விட்டாயே. இன்னும் எவ்வளவு லேட்டா தெரிஞ்சுக்கிறிய? எதுவுமே எனக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சுதான் வரைக்கும். உன்னால் என் உடலைத்தான் தொட முடியும், என் உள்ளத்தை உன்னால் தொடவே முடியாது. ஏன் தொட முடியாது? பல நாட்களாக பாவையே உனக்காக நான் காத்திருந்து ஒரு பலகாரத்தையும் வாங்கி வந்திருக்கிறேன். என்ன? திருநெல்வேலி அல்வா. இதை நீ இனிப்போடு சாப்பிட்டு விட்டு உன்னுடைய முத்தான வாயில் சத்தாக ஒரு அத்தான் என்று சொன்னால் எனக்கு மன நிம்மதி ஏற்படும். என்ன எவ்வளவு சீப்பா நினைச்சிட்ட நீ? ஏன் கேவலம் திருநெல்வேலி அல்வா குறித்து ஏமாத்தலாம் பாக்குற நீ? கல்கத்தா அல்வா வாங்கி கொடுத்தவனுக்கு என்ன கடுக்கா கொடுத்தவன்? என்னை பத்தி நீ ஊர்ல போய் விசாரிச்சு பாரு. திருநெல்வேலி அல்வா. நீ கடுக்கா குடுத்தியோ ஜாதிக்கா குடுத்தியோ உன்னால ஏற்றப்பட போறதில்லை. இப்ப என்ன செய்ய போற? கற்பழிக்க போறேன். கொஞ்சம் இட்லி சாப்பிட்டு வந்துடுறேன். என்ன அல்பியா இருக்கிய? பையன் பாக்குறான் கற்பைஞ்ச மாதிரிய கத்து. இந்த விஷயம் ராமுக்கு தெரிஞ்சு போச்சான். ஆனா அவன் இருந்து அக்கன் நான் வந்து தெரிஞ்சு போச்சு.
போச்சு. இப்ப என்ன செய்யறது? மாமா, சுரேஷோட 16வது நாள் சடங்கு இன்னும் 2 நாள் வருது. அது கூட லட்சுமி கிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லி இந்த சடங்குக்கு அவளை தயார் பண்ணும். ரமேஷ கார்மிகர் கிட்ட ஒப்படைச்சிடணும். அதான் சரி. ஆனா இந்த விஷயத்த லட்சுமி கிட்ட எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியும். அதே ஆரம்பத்திலேயே குண்ட போட்டுடாதடா. படிப்படியா போய் அவன் மனசை பக்குவப்படுத்தி கடைசியில உண்மையை சொல்லணும். அதாவது மனோதத்துவ சாஸ்திரப்படி நடந்த உண்மைகள் எல்லாம் ஒரு நாடகமா சட்டம் பண்ணி நான் சுக்கா லட்சுமி கிட்ட சொல்லணும். நான் சுக்கா லட்சுமி கிட்ட சொல்லணும். பாலட்சுமி மாப்பிள, இனிமே இந்த மருந்து மாத்திரையை நம்பி பிரயோஜனமே இல்லை. லட்சுமியையும் பிள்ளையையும் அழைச்சிக்கிட்டு முருகன் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி வேண்டிக்கிட்டு வாங்க. 48 நாளைக்கு இப்படி செஞ்சா அதுக்குள்ளே புள்ள குணமாயிடும். ஆமாங்க, போன தடவை உங்களையும் பிள்ளையும் விட்டுட்டு நான் மட்டும் தனியா கோயிலுக்கு போனேன். அதனால தான் இப்படி ஆயிடுச்சோன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 3 பேரும் சேர்ந்து போய் முருகனை கும்பிடுவோம். புறப்படுங்க. 3 பேரும் போய் முருகனை கும்பிடுங்க. 3 பேரும் போய் முருகனை கும்பிடுறோம். உள்ளத்துல உன்ன வச்சு ஒவ்வொரு நிமிஷமா வேண்டிக்கிட்டு இருக்கிற எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டத்தை ஏயா தந்த. என் மகனுக்காக உன்கிட்ட பிச்சை கேக்குறேன். அவன் புத்தி தெளிஞ்சு பழையபடி சிரிச்சு விளையாடு. நீ தாயா அருள் புரியும். மறுநாள் எங்க பிள்ளையோட 16வது நாள் சடங்கு நாங்க நடத்த முடியும். ஐயா, இப்போ நான் என் மனைவியோட வந்திருக்கேன். எங்க பிள்ளைய பறி கொடுத்துட்டு புரியாம இருக்கிற அந்த புண்ணியவதி எங்க? கார் இருக்கா? ஏன் ஐயா, சுரேஷ் செத்துட்டான் சொல்லி ஒரே அடி அதிர்ச்சி உண்டாக்குறா அவன் உயிருக்கே ஆபத்துண்டாயிடும். அப்படி இல்லாம விஷயத்த படிப்படியா சொல்றதுக்காக ஒரு சின்ன நாடக சட்டம் பண்ணிருக்கேன். அந்த நாடகத்துடைய முதல் காட்சியை உங்க வீட்டுல ஆரம்பிக்க போறேன். அதுல நீங்கள் கொஞ்சம் நடிக்கணும். நான் வேற நடிக்கணுமா? சொல்ல, எப்படி நடிக்கணும்? இறந்து போன என் பிள்ளைக்கு பதிலா உங்க பிள்ளை இறந்து போனதாக என் மனைவி வீட்டு சொல்ல. நடக்காத ஒண்ணு நடந்ததா என்ன சொல்ல சொல்றேன். சொல்றேன், எதுக்காக? இது யார் வீடுங்க? இதுதான் நம்ம. என்னங்க இந்த ஆளுக்கு உங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க சொல்றேன். லக்ஷ்மி, அந்த போட்டோ பாத்தியா? நம்ம பிள்ளையோட போட்டோல பூ போட்டிருக்கேன். காப்பாத்து, என் பிள்ளைய காப்பாத்து. எங்க நம்ம பிள்ளையோட போட்டோ இங்க எப்படி வந்துச்சு? லக்ஷ்மி, இது சுரேஷ் இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? இவன் ரமேஷ் கார்மிகத்தோட புள்ள. இல்ல, பொய் சொல்றீங்க. உண்மையதான் சொல்றேன். நான் நம்ப மாட்டேன், நம்பவே மாட்டேன். பெத்த தகப்ப நான் சொல்றேம்மா, நம்பு. இது என் மகன் ரமேஷ் தான், சத்தியமா சொல்றேன். லட்சுமி, படத்துல இந்த பையன் போட்டிருக்க சட்டை நம்ம கிட்ட இருக்கா? இந்த பேருள்ள போட்டோ ஸ்டுடியோவுக்கு நம்ம சுரேஷை கூட்டிட்டு போய் நம்ம போட்டோ எடுத்துக்கலாம். அப்படி இருக்கும்போது இது எப்படி நம்ம சுரேஷா இருக்க முடியும்? ஆண்டவன் மேல ஆணையா சொல்றேன், இது ரமேஷ் தான், ரமேஷ் தான். படத்துல பூ போட்டிருக்கிறத பார்த்தா? ஆமாமா, நீ நினைக்கிறதுல தப்பு இல்ல. ரமேஷ் இறந்துட்டான். ஆமா, பொண்டாட்டியும் பிள்ளையும் பறி கொடுத்துட்டு புத்தி சரியில்லாம வாழ்ந்துட்டு இருக்கம்மா. சில சமயங்கள்ல என் புள்ள இறந்துட்டான்றத என்னாலேயே நம்ப முடியறது இல்லம்மா. இந்த குழப்பத்துலதான் உருவத்தால ஒன்னா இருக்கிற உங்க பிள்ளைய என் பிள்ளையோன்னு நினைச்சு உங்க வீட்டுக்குள்ள புந்தான் கலாட்டா பண்ணிட்டேம்மா. நான் இதை சொன்னா நீ நம்ப மாட்டேங்கிறதுக்காகத்தான் உன்னை இங்க நேர்லயே கூட்டிட்டு வந்து காட்டினேன். இப்ப வாங்க நம்புறியா? பறி கொடுத்துட்டு சித்தம் கலங்கி போயிருக்கிற உங்களை தப்பா நினைச்சு ஏதேதோ பேசிட்டு என்னை மன்னிச்சிருங்க.
போயிருக்கேன். நீங்க சீக்கிரமா வந்துருங்க. ஐயா, இந்த பாலில் பொடிய உங்களால் நிறுத்த முடியாதா? முடியும். செத்து போன என் பொண்டாட்டி உயிரோட வந்துட்டாள்டா. அது முடியுமா? அது எப்படியா முடியும்? அதே மாதிரி ஐயா, உயிரோடு இருக்கிற உங்க புள்ள போட்டோவுக்கு பூ போட்ட பூசத்துக்காக நீங்க என்ன மன்னிக்க? இது வெறும் நாடகம் தானே. நாடகத்துக்கு சட்டம் உண்டு, ஆனா சாஸ்திரம் கிடையாது. நடிப்புக்கு இலக்கணம் உண்டு, ஆனா தெய்வீகம் கிடையாது. ஐயா, நாளைக்கு காலையில 9 மணிக்கு என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா உங்க புள்ளைய உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். ரொம்ப நன்றி. முதல்ல இந்த நரகத்தை விட்டு நீ வெளியே போ. இந்த வா, அந்த பேயில கஞ்சி மட்டி கூப்பிடுது, அதுக்கு நான் அடிமை. கடவுள் உன்னை காப்பாத்தட்டும். போ போ.